இப்போ நம்ம AWS Elastic Beanstalk வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண பிறகு அந்த பீன்ஸ்டாக்கில் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம வந்து டிப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை எழுதியிருக்கேன். இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது லோக்கலில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் ரன் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து AWS கன்சோல் வந்து நம்ம எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கோடைய ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ கிரியேட் அ நியூ அப்ளிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பேர் கொடுத்துருவோம், டூர்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா டூர் டிக்கெட் ஆப். அதுக்கப்புறம் இந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது என்வாயர்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நோ என்வாயர்மெண்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ வெப் சர்வர் என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து டூர் என் நம்ம வந்து டேவ் என்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம், டூர் ஆப். ஸோ இதுதான் வந்து டொமைன் நேம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிற இந்த டொமைன் நேமை நம்ம டொமைன் நேமை வந்து நம்ம இங்கே கொடுப்போம். இந்த டொமைன் நேம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக போகுது அதை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஜாவா. ஸோ ஸ்ப்ரிங் போர்ட் ஜாவா அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மேபி நோடு இல்லை அப்படின்னா பைத்தான் இல்லை பிஹெச்பியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ரன் டைம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் கோடை வந்து நம்ம இந்த சர்வரில் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கில் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ நான் வந்து நம்மளுடைய ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷனுடைய ஜார் ஃபைலை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா இது வந்து இந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்குள்ள இருக்கிற ஒரு S3 பக்கெட்குள்ளே போய் இது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்குள்ள. ஸோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்குள்ள. இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுவோம். இன்னும் நிறைய என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டன்சஸ், லோட் பேலன்ஸர், அதுக்கப்புறம் மானிட்டரிங், நெட்ஒர்க், டேட்டாபேஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நம்மளால் வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ், ஸோ டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ T2.micro வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்டுடைய ஸ்டோரேஜ் டைப். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க, EC2 மிஷின்ஸை வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து ரன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லோட் பேலன்ஸரை பப்ளிக் சப்நெட்டில் ரன் பண்ணுங்கள். EC2 மிஷின்ஸ் வந்து பப்ளிக்காக வந்து யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு செக்யூரிட்டிக்காக இதை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் சப்நெட்லேயும் லோட் பேலன்ஸரை பப்ளிக் சப்நெட்லேயும் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது கொடுத்துருவோம். ஸோ அவைலபிலிட்டி ஜோனு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை சேவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த என்வாயர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அதையும் நம்மளால் வந்து நோட்டிஃபை பண்ண முடியும். ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்கள் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா. ஸோ அட்லீஸ்ட் பேசிக் கான்ஃபிகரேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து கிரியேட் என்வாயர்மெண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய என்வாயர்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் AWSல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிற URI யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த URI ப்ளஸ் இந்த /2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற ரெஸ்பான்ஸ் வந்து AWS எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கில் ரன் ஆகிட்டுருக்க நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க ஒவ்வொரு மெனுவாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டாக எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கில் இருக்கிற எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைன்னா அதை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, என்னென்ன இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்ஸ். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய லாக்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லாக்ஸை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் பீன் ஸ்டாக்கில் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ அந்த லாகை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த். ஸோ இது வந்து நம்மளுடைய EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மானிட்டரிங். ஸோ இதில் வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்குது, CPU யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அலார்ம்ஸ் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ வந்து 80% மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த லெஃப்ட் ஹைட் சைடில் இருக்க முக்கியமான மெனுஸ். உங்களுக்கு வந்து இந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கில் அட்டாச் ஆகிருக்க இந்த EC2 இன்ஸ்டன்ஸை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கில் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு லோட் பேலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லோட் பேலன்ஸர் யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளான டெமோ அப்ளிகேஷன்றதுனால. பட் வந்து நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் ஆகிருந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டூர் என், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்குடைய அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா T2.micro. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கில் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய தமிழ் டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.